இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் என்றாலே இரு நாட்டு ரசிகர்கள் மனதிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் ஓடிக்கொண்டுதான் இருக்கும் அனல் பறக்கும் ரசிகர்களின் கோஷங்களும் விண்ணை பிளக்கும் மேட்ச் முடியும் வரை ஒவ்வொரு நிமிடமும் திக் திக் நிமிடங்களாகவே கடந்து செல்லும் இப்படி இருக்க பாகிஸ்தான் அணி கடைசி நிமிடத்தில் வெற்றி வாய்ப்பை நழுவவிட்டு அந்த நாட்டின் ராணுவத்திற்கு பெரும் தலைகுடிவை பெற்று தந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் இருந்து பாகிஸ்தான் அணி குரூப் சுற்றுடன் வெளியேறியது ஒட்டுமொத்த பாகிஸ்தான் ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது களத்தில் இறங்கிய பாகிஸ்தான் அணி வெற்றிக் கணியை பறிக்கும் என எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் அமெரிக்கா மற்றும் இந்திய அணியிடம் வெற்றிக் கணியை நழுவவிட்டது இதனையடுத்து கனடாவுடன் களத்தில் குதித்த பாகிஸ்தான் ஒரு வழியாக போராடி வெற்றியை ருசித்தது இந்த போட்டியில் இந்திய அணியும் அமெரிக்க அணியும் அதிக புள்ளிகளை பெற்று குரூப் சுற்றில் தங்கள் பிரிவில் முதல் இரண்டு இடங்களில் இடம் பிடித்தது ரசிகர்களை வைத்தது இதனால் இந்த இரண்டு அணிகளும் சூப்பர் எட்டு சுற்றுக்கு தகுதி பெற்றது இந்த சூழலில் இரண்டு அணிகளிடமும் தோல்வியை சந்தித்த பாகிஸ்தான் அணியால் மூன்றாவது இடத்தை மட்டுமே பிடிக்க முடியும் என்பதால் பாகிஸ்தான் அணி குரூப் சுற்றுடன் வெளியேறும் சூழல் உறுதியான சம்பவம் ஒட்டுமொத்த பாகிஸ்தான் ரசிகர்களையும் நிலைகுலைய வைத்தது குறிப்பாக பாகிஸ்தான் அணியின் இந்த பெரும் தோல்வியால் பாகிஸ்தான் வீரர்களுக்கு பயிற்சி அளித்த பாகிஸ்தான் ராணுவமும் விமர்சனத்திற்கு ஆளாகியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஒருநாள் உலகக்கோப்பை போட்டியில் பாகிஸ்தான் அணி குரூப் சுற்றுடன் வெளியேறும் நிலை உருவானது அப்போது பாகிஸ்தான் வீரர்களுக்கு உடற்தகுதி இல்லை என கூறி அவர்களை பாகிஸ்தான் ராணுவத்துடன் பயிற்சி மேற்கொள்ள வைத்தனர் கிரிக்கெட் அமைப்பு நிர்வாகம் இதனையடுத்து பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர்களும் ராணுவத்தினரோடு கடுமையான பயிற்சியில் ஈடுபட்டனர் பாகிஸ்தான் வீரர்களுக்கு அந்த நாட்டின் ராணுவ வீரர்கள் பயிற்சி அளித்து தயார்படுத்திய போதும் பாகிஸ்தான் அணி டி டுவெண்டி உலக கோப்பையில் மோசமான தோல்வியை சந்தித்து வெற்றி அணியை பறிக்க முடியாமல் வெளியேறிய சம்பவம் ஒட்டுமொத்த பாகிஸ்தான் ராணுவத்தினரையும் தலைகுனிய வைத்துள்ளது என விமர்சனங்கள் அடுக்கடுக்காக வந்து கொண்டே உள்ளன இதில் பலரும் பாகிஸ்தான் ராணுவம் எப்படி சரணடைய வேண்டும் என்ற பயிற்சி மட்டுமே அளித்துள்ளது என கிண்டல் செய்து வருகின்றனர் பாகிஸ்தான் அணியின் இந்த மோசமான ஆட்டத்தால் பாகிஸ்தான் ராணுவம் தலைகுனிவை சந்தித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது